வணக்கம். நாம் தொடர்ந்து வெளியிடும் இந்த மகாபாரத பெருங்காவிய தொடரில் அஸ்வத்தாமன் சிவபெருமானிடமிருந்து பெற்ற சக்திமிக்க ஆயுதத்தை கொண்டு எதிரியின் பாசறையான பாண்டவர் பாசறைக்குள் நுழைந்து தூங்கிக் கொண்டிருந்த திரௌபதியின் அண்ணன் திருஷ்டத்தையும்னனை கொன்றழித்த பின்பு பாண்டவர்களின் புதல்வர்களை பாண்டவர்கள் என்று நினைத்து அவர்களையும் கொல்ல முனைந்த அந்த பகுதியிலிருந்து இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அப்போது தன்னை எதிர்த்த அனைத்து மன்னர்களையும் சிவனிடமிருந்து பெற்ற சக்திமிக்க அஸ்திரத்தை கொண்டு எதிர்த்து போரிட்டு அனைவரையும் வென்றான். அதன் பிறகு ஓரிடத்தில் பாண்டவர்கள் பிள்ளைகள் 5 பேரும் ஒன்றாக படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூட நினைக்காம பாண்டவர்கள் என்று நினைத்து ஏமாந்தவன் 5 பிள்ளைகள் தலையையும் கொன்று அவர்களின் தலைகளையும் துண்டிக்கிறான். பாசறையே அல்லோல கல்லோலப்படுது. எதிர்த்த அனைத்து மன்னர்களையும் தன் சக்திமிக்க அஸ்திரத்தை கொண்டு எதிர்த்ததனால ஒருவர் தலை கூட பிழைக்கலை. பாண்டவர்களின் பிள்ளைகள் தலைகள் அனைத்தையும் ஒன்றாக எடுத்து கொண்டு வாசலில் காவல் காத்து கொண்டிருந்த கிருபரையும் கிருபாச்சாரியாரையும் அழைத்து கொண்டு குற்றுயிராக போர்க்களத்தில் கிடந்த துரியோதனனை சந்திக்கப் போகலாம் அப்படின்னு ஆரவாரத்தோட புறப்பட்டு போகிறாங்க. போர்க்களத்தில் குற்றுயிராக கிடந்த துரியோதனனின் முன்னால் அஸ்வத்தாமன் பாண்டவர்களின் பிள்ளைகள் தலையை வைத்து பாண்டவர்களின் அனைவரின் தலைகளையும் கொய்து எடுத்து வந்து விட்டேன் அப்படின்னு ஆர்ப்பாரிப்போடு சொல்கிறான். ஆனால் அதை உற்று பார்த்த துரியோதனனோ, அஸ்வத்தாமா, நீ ஏமாந்து விட்டாய். பாண்டவர்கள் போலவே இருக்கும் அவர்களின் பிள்ளைகள் தலைகளை கொய்து எடுத்து வந்து விட்டாய் அப்படின்னு சொன்ன துரியோதனனின் வார்த்தைகளை கேட்ட அஸ்வத்தாமனோ அதிர்ந்து போய் நிற்கிறான். மேலும் துரியோதனன், அஸ்வத்தாமா, நீ பிராமணனாக இருந்து சிறுவர்களை கொன்று அழித்து பாவத்தை சேர்த்து கொண்டது மட்டுமல்லாமல் உன் வீரத்துக்கும் களங்கத்தை சேர்த்துக்கிட்ட. அதனால் இப்போது பாண்டவர்கள் பக்கமும் வாரிசு இல்லை, எங்கள் பக்கமும் வாரிசு இல்லை. அதனால் இனிமேல் நீ தொடர்ந்து போர் செய்ய வேணாம். நீ என்னை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். நான் இறப்பது உறுதியாகிவிட்டது. அதனால் நீ கிருபருடன் இணைந்து தவத்தை மேற்கொள் அப்படின்னு அவனை வழி அனுப்பி வச்சிடுறான். அதுக்கப்புறம் சஞ்சய முனிவரை அழைத்த துரியோதனன், முனிவரே, நீங்கள் என் தந்தையிடம் சென்று பாண்டவர்களுடன் சேர்ந்து இந்த தேசத்தை ஆளுமாறும் என் தாய்க்கு ஆறுதல் மொழிகளும் சொல்லுங்க. ஆறுதல் சொல்வதில் உங்களை விட வல்லவர் யாருமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு அவரை போற்றி வணங்கி அவர் காலில் விழுந்து ஆசி பெற்ற அடுத்த நிமிடம் அவன் உயிர் அவனை விட்டு பிரியுது. தொடர்ந்து அஸ்வத்தாமன் வியாச முனிவரை சந்தித்து தான் தவம் இயற்ற சரியான இடத்தை ஒன்று சொல்லுமாறும் அந்த இடத்தை தெரிந்து கொண்ட தவத்தை மேற்கொள்ள அவன் புறப்பட்டு போயிடுறான். சஞ்சய முனிவர் திருதராஷ்டிரனையும் காந்தாரியையும் சந்தித்து துரியோதனன் இறந்த விவரத்தை சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்ட தந்தையும் தாயும் கதறி அழுது புலம்புறாங்க. 100 பிள்ளைகள் பெற்றும் அனைவரையும் இழந்து இப்பொழுது அனாதையாகி விட்டோமே அப்படின்னு கலங்குறாங்க. அன்று இரவு கிருஷ்ண பகவான் பாண்டவர்களோடு காட்டில் தங்கி இருந்து விட்டு விடிந்த பின்பு பாசறைக்கு நுழைந்தவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. தலைகளை இழந்த தங்கள் 5 பிள்ளைகளையும் பல மன்னர்களது உயிரற்ற உடல்களையும் கண்டு அவர்கள் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. தலைகளை இழந்த உடல்களை கட்டி அணைத்து கதறி அழுத திரௌபதியை கண்ட பாண்டவர்கள் கலங்கி போய் நின்றார்கள். தங்கள் பிள்ளைகளை கொன்ற அஸ்வத்தாமனை கொன்றே தீருவது என்று ஆவேசத்தோடு பீமனும் அர்ஜுனனும் புறப்பட்டு போவதை கவனித்த கிருஷ்ண பகவான் அவர்களை தடுத்து நிறுத்துறாரு. பீமா, அர்ஜுனா, அஸ்வத்தாமன் சிவனிடமிருந்து பெற்ற அபாண்டம் என்னும் மிகப்பெரிய சக்திமிக்க ஆயுதத்தை அவன் வைத்திருக்கின்றான். இப்போ அவனை நீங்கள் எதிர்க்க போனாலும் நீங்களும் உயிர் விடுவது உறுதி. அதனால் இப்பொழுதைக்கு இது வேண்டாம் அப்படின்னு தடுத்து நிறுத்தியவர் திரௌபதியிடம், தங்கையே, கவலை கொள்ள வேண்டாம். இதையே யாராலும் வெல்ல முடியாது. நீ மனதை தேற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தர்மர், கர்ணர், துரியோதனன் மற்றும் அனைத்து சகோதரர்களுக்கும் ஈமச்சடங்குகளை செய்து முடித்த பின்பு அனைவரும் புறப்பட்டு தங்கள் அரண்மனைக்கு போகிறாங்க. இதற்கிடையே உயிருக்கு பயந்து ஓடிய அஸ்வத்தாமனை விரட்டி கொண்டு போகிறான் அர்ஜுனன். அப்போது
கிருஷ்ண பகவான் அர்ஜுனனை காக்கும் ஒரு உபாயத்தை சொல்கிறாரு. அர்ஜுனா, அஸ்வத்தாமன் உன் மீது அஸ்திரத்தை எய்யும் பொழுது நீயும் உன் பிரம்மாஸ்திரத்தை அவன் மீது ஏவு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் அங்கு வந்து வேதவியாசரோ, கிருஷ்ணா, இது என்ன விளையாட்டு? இரண்டு பிரம்மாஸ்திரம் ஒன்றோடு ஒன்று மோதும்போது இந்த உலகமே அழியும் என்பது உனக்கு தெரியாததா என்ன? அனைத்தும் தெரிந்த நீ காக்கும் கடவுளான நீயே இந்த செயலை செய்ய துணியலாமா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட கிருஷ்ண பகவானோ, முனிவரே, நீங்கள் சொல்வதும் சரிதான். இப்பொழுது அர்ஜுனன் அழிந்து விட்டால் தர்மம் தோற்றதாக ஆகிவிடுமே. பிராமணனாகிய அஸ்வத்தாமன் இந்த அஸ்திரத்தை எய்தான். பிராமணனே இந்த செயலை செய்யும் பொழுது உலகம் ஏது? சரி, நீங்களே ஒரு உபாயத்தை சொல்லுங்களேன் இந்த உலகத்தை காப்பது பற்றி. இதை கேட்ட வியாச முனிவரோ மெல்ல சிரித்து கொண்டு, பரந்தாமா, உனக்கா தெரியாது இந்த உலகத்தை காக்கும் உபாயத்தை பற்றி? உன் லீலைகளுக்கு ஒரு அளவே இல்லாமல் போய்விட்டது. உலகத்தில் தழைத்தோங்கி காணப்படும் அதர்மங்களை அழித்து தர்மங்களை நிலைநாட்ட நீ மானிட அவதாரம் எடுத்து மேற்கொண்டிருக்கும் இந்த முயற்சியை பற்றி எனக்கு தெரியாதா? அதர்மங்களை அழித்து எதிர்கால உலகத்திற்கு இதை ஒரு பாடமாக உணர்த்தவும் நீ செய்யும் லீலைகள் எனக்கு தெரியாதா என்ன? நீ நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்திற்கான மூலகர்த்தாவே நீதான். இப்பொழுது நடப்பதும் நடக்கப்போவதும் நடந்து முடிந்துவிட்ட அனைத்திற்கும் காரணமானவனே என்னிடம் இந்த உலகை காக்கும் உபாயத்தை பற்றி கேட்கின்றாயா அப்படின்னு சொன்ன முனிவர் சிரித்தவாறே மேற்கொண்டும் பேசத் தொடங்குகிறாரு. இப்போ அர்ஜுனனுக்கு தான் விட்ட அஸ்திரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும் மந்திரம் தெரியும். அந்த மந்திரத்தின்படி அவன் விட்ட அஸ்திரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும் பொழுது அஸ்வத்தாமனால் ஏவப்பட்ட அவனுடைய அஸ்திரமும் அர்ஜுனன் கையில் வந்து சேரும்படி செய்து கொள்ளலாமே அப்படின்னு சொல்கிறாரு. முனிவரின் யோசனையை கேட்டு மகிழ்ந்த கிருஷ்ண பகவானும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறாரு. அர்ஜுனன் பிழைக்கவும் உலகம் தழைத்தோங்கவும் வியாச முனிவரின் யோசனைப்படி கிருஷ்ண பகவானின் உத்தரவின் பேரில் அர்ஜுனன் உச்சரித்த மந்திரத்தின்படி அந்த இரண்டு அஸ்திரங்களும் அர்ஜுனனின் கையில் வந்து சேர்ந்தது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அஸ்வத்தாமனை அர்ஜுனன் சிறைப்பிடித்து இழுத்து வந்து திரௌபதியின் முன்னால் நிறுத்தினான். திரௌபதி, உன் ஐந்து பிள்ளைகளை கொன்ற கொடூரன் உன் முன்னால் நிற்கின்றான். இவனை கொன்று விடலாமா? இவனுக்குரிய தண்டனையை நீயே வழங்கலாம். சொல், என்ன செய்யலாம் இவனை அப்படின்னு கேட்குறான். ஆத்திரத்தோடு தலைகுனிந்து நின்ற துரோணரின் மகன் அஸ்வத்தாமனை உற்று பார்த்த கருணை கடலான பாஞ்சாலியோ, இவன் எனக்கு செய்த துரோகத்திற்கு இவனுக்கு மரண தண்டனை அளிப்பது உத்தமம்தான். இருந்தாலும் இவனோ ஒரு பிராமணன். இவனை கொன்றால் நாம் தீராத பழிபாவத்திற்கு ஆளாகுவோம். அது மட்டுமல்ல, இவனது தந்தையின் மூலம்தான் நீங்கள் கற்ற வித்தையினால் இந்த உலகத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் சிறப்பும் கிடைத்தது. அதனால் நீங்கள் உங்கள் குருவின் மகனை கொல்ல வேண்டாம். இவனது தந்தை இறந்த பின்பும் இவனது தாய் இவனுக்காக உயிர் பிடித்து காத்து கொண்டிருக்கின்றாள். ஐந்து பிள்ளைகளை இழந்து தவிக்கும் எனக்குத்தான் பிள்ளைகளின் இழப்பு எப்படி இருக்கும் என்பது தெரியும். அதே தவிப்பை இவனது தாயும் அடைய வேண்டாம். அதனால் இவனை உயிரோடு விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை கேட்ட தர்மரோ மிகவும் மகிழ்ந்து போகிறாரு. ஐந்து பிள்ளைகளை இழந்தும் பாஞ்சாலியின் பக்குவத்தை கண்ட தர்மர் மிகவும் ஆனந்தப்படுறாரு. ஐந்து பிள்ளைகளை இழந்த பாஞ்சாலி அப்பொழுதும் தன் நிலைமையை கண்டு அதேபோல் தன் எதிரியின் தாயும் வருத்தப்படுவாளே என்று நினைத்த பாஞ்சாலியை கண்ட தர்மர் மிகவும் சந்தோஷப்படுறாரு. ஆனால் பிள்ளைகளின் தகப்பனார்களான பாண்டவர்களால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. பீமன் கொதித்தெழுந்து அவனை கொன்றே தீருவேன் அப்படின்னு ஆவேசப்படுறாரு. நாம் பிள்ளைகளை கொன்ற இவனை உயிரோடு விடுவதாவது அப்படின்னு ஆவேசப்பட்ட பீமனுக்கு கிருஷ்ணரும் தூபம் போட்டு தூண்டி விடுறாரு. ஒரு பிராமணனை கொல்லக்கூடாது என்று கட்டளையிட்டவனே நான் தான். ஆனால் தீ வைப்பவன், பிறர் பொருளை கொள்ளையடிப்பவன், அடுத்தவர் மனைவியை கவர்பவன், விஷம் வைப்பவன், ஆயுதமின்றி நிற்பவரை கொள்பவன் ஆகியோரை கொல்லலாம் என்ற விதிவிலக்கையும் நானே தந்துள்ளேன். அதனால் உறக்கத்தில் இருந்த பிள்ளைகளை அவன் எப்பொழுது கொன்றானோ
அப்பொழுதே பிராமணன் என்ற தகுதியை அவன் எழுந்துவிட்டான். இப்போ பாஞ்சாலி அஸ்வத்தாமனை கொல்ல வேண்டாம் என்று சொல்லும் அதே நேரத்தில் பீமனோ அவனை கொன்றே தீருவேன் அப்படின்னு சொல்கிறான். இதற்கான முடிவை அர்ஜுனன் தான் எடுக்க வேண்டும் அப்படின்னு அவன் தலையில் பொறுப்பை கட்டிவிட்டார் கண்ணபிரான். கண்ணா, பிராமணர்களுக்கு குடிமி முக்கியம். குடிமியை எடுத்து விட்டால் அவன் இறந்தவன் ஆகிவிடுகிறான். அஸ்வத்தாமனோ பிறக்கும் பொழுதே தலையில் இரத்தினத்தோடு பிறந்தவன். அந்த இரத்தினமும் அவனுடைய புகழை பறைசாற்றி கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவன் குடிமியையும் அறுத்து அந்த இரத்தினத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லியவனாய் அவன் குடிமியை அறுத்து அவனை விரட்டி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் அரண்மனைக்கு புறப்பட்டு போகிறாங்க. அரண்மனையில் இருந்த திருதராஷ்டிர மன்னர் தன் தம்பி புதல்வர்களை அன்போடு வரவேற்பு கொடுக்கிறாரு. தன் அனைத்து புதல்வர்களையும் கொன்ற பாவிகள் என்ற வஞ்சகம் நிறைந்த எண்ணத்தோடு வரவேற்பு கொடுத்த திருதராஷ்டிரன் குறிப்பாக தன் மூத்த மகன் துரியோதனனை கொன்ற பீமனை நாம் கொன்றே தீர வேண்டும் என்ற ஆத்திரத்தில் பீமனை ஆசையாக கட்டிப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவாறு பீமனை மட்டும் அருகே வர சொல்கிறாரு. ஆனால் திருதராஷ்டிரனின் சூழ்ச்சியை உணர்ந்த கிருஷ்ண பகவானோ, திருதராஷ்டிரன் 1000 யானைகள் பலம் கொண்டவன், அவன் பீமனை கட்டி அணைத்தால் இறுக்கி அணைத்து அவனை நொறுக்கி கொன்றுவிடுவான் என்பதை உணர்ந்த கிருஷ்ண பகவான் ஒரு தூணை திருதராஷ்டிரன் எதிரே நிற்க வைக்க திருதராஷ்டிரனும் ஆத்திரத்தோடு பீமன் என்று நினைத்து அந்த தூணை இறுக்கி கட்டி அணைத்து நொறுக்கி விடுறாரு. அந்த சூழ்நிலையிலேயும் பாண்டவர்கள் நம் பெரியப்பா நம்மை வஞ்சகத்தோடு தான் வரவேற்பு கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத உணர்ந்து அமைதி காக்கிறாங்க. அதுக்கப்புறம் தர்மர் அரசாட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாரு. அபிமன்யு சுபத்திரைக்கு பிறந்த வீரமகன் அபிமன்யு போரில் இறக்கும் அந்த சமயத்தில் கர்ப்பிணியாக இருந்த அவன் மனைவி சுபத்திரை தற்பொழுது அழகான ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறான். அந்த ஆண் குழந்தைக்கு பரிச்சத்து என்று பெயர் வைத்த தர்மர் பேரனிடம் தன் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு பாண்டவர்கள் எல்லோரும் வைகுந்த பதவியை அடைந்து விடுறாங்க. நாம் தொடங்கிய இந்த மகாபாரத பெருங்காவிய தொடர் இந்த பதிவில் முடிவடைகிறது. நாம் இதுவரையில் வெளியிட்ட எந்த பதிவுகளிலேயும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம பதிவுகளை புதியதாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.